அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி. கோவையிலிருந்து உசைன். என் கேள்வி என்னன்னா, ஒரு வீட்டில் தாயோ தந்தையோ மரணிச்சிட்டாங்க, அவங்களுக்கு துவா செய்கிறது பிள்ளையோட கடமை, ஆனால் வீட்டில் இருந்து செய்கிறது பள்ளிவாசலில் இருந்து அவங்களுக்கு துவா செய்கிறது விட கபருக்கு நேராக போய் துவா செய்கிறது சிறப்பாக. கோவையிலிருந்து உசைன் சகோதரர் கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, பெற்றோர் இறந்துடுறாங்க, இறந்தவங்கள உள்ளூரில் கபரிஸ்தானில் அடக்கம் பண்ணியிருப்போம், அவங்களுக்காக துவா செய்யும் பொழுது அவங்க இடத்துக்கு போய் அடக்கம் செஞ்ச இடம் இருக்குல்ல, அங்கே போய் நின்று அவங்களுக்கு வந்து துவா செய்வதா அல்லது வேறு இடத்துல செய்வதா, நம்ம இருந்த இடத்துலேருந்தே செய்வதா என்று கேட்குறாங்க. பெற்றோருக்கு துவா செய்வதற்காக வேண்டி அடக்கஸ்தலம் போகணும்னு மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை. அடக்கஸ்தலம் போவதுடைய நோக்கம் அது வேறு, பெற்றோர்களுக்கு வந்து துவா செய்கிறது வந்து ரபீஃபிர்லி ஒளிவாளி தைய என்றெல்லாம் என்ன செய்கிறது, நம்ம துவா செய்வது அத்தகையத்தில் துவா செய்யலாம், தொழுகையில் செய்யலாம், தொழுகைக்கு வெளியே செய்யலாம், உங்களுக்கு எப்போ வேணாம் டைம் கிடைக்கிறதோ ஒரு தொழுகைக்கு பிறகு செய்யலாம். பெற்றோருக்காக அல்லாட்ட முறையிடுறது தான், அங்கே போய் நின்று கேட்டால் தான் அவருக்கு கேட்டது அர்த்தமாகாது. அதனால் பெற்றோர்களுக்கு நீங்கள் துவா செய்வதற்காக வேண்டி அங்கே போக தேவையில்லை. அதே நேரத்தில் வந்து பொதுவாக கபிரஸ்தானுக்கு போய் ஜியாரத் செய்வது ஒரு சுண்ணத் இருக்கிறது. கபிரஸ்தான்னா தர்காக்கு இல்லை, தர்காங்கிறது மார்க்க விரோதமாக கட்டப்பட்டிருக்குது, அது கபிரஸ்தானில் வராது. கபிரஸ்தான் சொன்னால் சாதாரண மக்கள் அடக்கப்பட்டிருக்கிற பொதுவான அடக்கஸ்தலம் இருக்குல்ல, அங்கே போய் எதுக்கு போக சொல்கிறாங்க, அங்கே பெற்றோர்களுக்கு நன்மை சேர்க்குவதற்காக போக சொல்லலை. எதுக்கு போக சொல்கிறாங்கன்னா, ஜூரோஹா ஃபைன்னஹா துதைக்கிருள் ஆஹிரா, நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கள், அது வந்து ஆஹிரத்தை நினைவுபடுத்தும், மறுமை நினைவுபடுத்தும், மௌத்தை யாவப்படுத்தும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தன் கபிரஸ்தானுக்கு நேரம் கிடைக்கும் போதும் அப்படி போய் நின்றான்னு சொன்னால் நம்மளும் போயிடுவோம், இந்த இப்படிலாம் குடிக்கிட்டு வாழ்ந்தார், இவரெல்லாம் போயிட்டார், இந்த அவரெல்லாம் போயிட்டார் என்று ஒரு எண்ணம் வரும் பொழுது அந்த மரண பயத்தோடு நம்ம திரும்பி வந்தோன்னு வைங்களேன், கொஞ்சம் நாளைக்கு இது வேலை செய்யும். தப்பு தண்டா செய்யும் போது அந்த மரணம் நாளைக்கு வந்துட்டா என்ன செய்யுது, நாளை கழிச்சு வந்தா என்ன செய்யுது, இப்போ கூட மூத்து வந்துடுமே என்று ஒரு நாளைக்கு வந்து இதே இடத்துல உங்களை போட்டுருவாங்களே, இந்த ஒரு எண்ணத்தை மனிதன் வந்து சொற்பொழிவு மூலமாக அதை உண்டாக்கிற முடியும்டானே, இப்படி பார்த்தா தான் நிறைய பேருக்கு வரும். அதுக்காக என்ன செய்கிறாங்க, நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஜியாரத்து நோக்கம் வந்து அதில் கூட என்ன சொல்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் தியார கௌமின் மூமினீன், மூமீன்களுடைய உலகமே உங்கள் மீது செலாம் உண்டாகட்டுமாக அப்படின்லாம் சொல்லிட்டு நான் அன்தும் செலஃபுனா ஒன் அகனும் பில்ல தருங்குறோம், நீங்கள் எங்களுக்கு முன்னாடி போயிட்டீங்க நாங்கள் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறோம், அது நாங்கள் போய் சொல்லிட்டு வர்றோம், அல்ல உங்களுக்கு எங்களுக்கு ரகம செய்வானாக மன்னிப்பானாகன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறோம், கபராளிகளை நீங்கள் முன்னாடி போயிட்டீங்க நாங்கள் மட்டும் இருக்க போகிறோம், இந்த பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த ஜியாரத்துடைய துவா. அதில் என்ன வழங்குறது, அந்த பாப்பாவை போய் பார்க்குறது அம்மாவை போய் பார்க்குறதுக்காக வேண்டி என்ன இல்லை அது வைக்கப்பட்டது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்க தாயார் இந்த இஸ்லாம்லாம் வருவதற்கு முன்னாடியே மூத்தா போயிட்டாங்க, மூத்தா போனாலும் ஒரு இணை கற்பிக்காமல் கல் மண்ணை வணங்காதவர்களாக இருந்திருக்கணும், அப்படி அவங்க இருக்கலை. அதனால் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்லாவை சொல்கிறாங்க, நான் என்னுடைய தாயாருக்காக பாவ மன்னிப்பு தேட அல்லாவிடத்தில் அனுமதி கேட்டேன், அல்லாஹ் அனுமதி தரலை, என் தாயாருடைய கபரை பார்க்கறதுக்கு அனுமதி கேட்டேன், பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்தான். அப்போ கபிரஸ்தானில் போய் அம்மாவுடைய கபரை பார்க்குறாங்க, ஒரு மன ஆறுதலுக்காக வேண்டி, நம்ம அம்மா இங்கே தான் அடக்கியிருக்காங்க, நம்மளை நம்மளை வந்து வளர்த்தாங்களே, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு இப்படி நினைவுபடுத்திட்டு வருவதற்காக வேண்டி அதுக்கு தான் ரசூல்லா போனாங்களே தவிர கையை எந்த அனுமதிக்கலாம். அப்போ கபருக்கு போகிற துவா செய்வதுங்கிற டாப்பிக்கே ரசூல்லா கேட்க முடியாத, தாயாருக்காக வேண்டி பாவம் மன்னிப்பு கேட்கலாம்னு தடை செஞ்சுட்டான்ல. அப்போ அந்த கபரில் என்ன செஞ்சாங்க, நின்றுட்டு வந்திருப்பாங்க, நினைவு கொண்டுட்டு வந்திருப்பாங்க, என்ன அம்மா தனக்காக இருந்தது மறந்து நல்லா இருந்திருக்குமே, அவங்களும் நேர்வழிக்கு வந்தால் நல்லா இருக்குமேன்னு மனசில் பட்ட ஆசைகள்லாம் அப்படி நினச்சிக்கிட்டு ஒரு பாரத்தை இறக்கி வச்சுட்டு வர்றதுக்கு போய் பார்த்துருக்குறாங்க. அதுதான் துவாவுக்கு தான் பர்மிஷன் இல்லையே. அதனால் வந்து கபர் ஜியாரத்து என்பது வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது கிடையாது. ஆனால் கபர் ஜியாரத்துன்ட்டு அவங்க என்ன வழங்கிட்டாங்கன்னா தர்காண்டு வழங்கிட்டாங்க, பொதுவான கபிரஸ்தானுக்கு மக்கள் போகிறதே கிடையாது. இங்கேருந்து மெனக்கிட்ட நாகூருக்கு போகிறாங்க, எங்கள் ஊரில் கபரே இல்லையா, ஊரில் கபர் இருக்குமா, ஏன்டா எங்கேயே போகிறீங்க, கபர் ஜியாரத்துங்கிற சுண்ணத்துக்கு வந்து தான் எந்த ஊரில் கபிரஸ்தான் இல்லை, எல்லா ஊர்லேயும் இருக்கிறது. அவரவர் ஊரில் உள்ள கபிரஸ்தானுக்கு போய் நின்று நீங்கள் எல்லாம் உங்களுக்கு செலாம் உண்டாகட்டுமாக, நீங்கள் முன்னாடி போயிட்டீங்க
நாங்கள் தான் வரப்போகிறோம் இப்படி சொல்லிட்டு பாருங்கள், நம்மளுடைய வணக்க வழிபாடு எல்லாத்துலேயுமே ஒரு சேஞ்சு வரும், ஒரு மாற்றம் வரும். அதுக்காக உள்ளது தான் நீங்கள் பெற்றோருக்கு என்ன செய்யலாம், எந்த இடத்தில் எப்படி இருந்தாலும் நீங்கள் துவா செய்வதற்கு மார்க்கத்தில் ஒரு தடையும் கிடையாது. அங்கே தான் போய் சொல்லணும்னு செய்யணும்னு என்று வலியுறுத்தப்படவும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் முந்தி வந்த பெற்றோர் அல்லாமல் எல்லாருக்கும் நீங்கள் துவா செய்யணும்னு இருக்கு. அம்பட்டு பேருக்கு அப்புறம் போவா செய்கிறோம், அல்லாஹ் நம்ம குரானில் கற்றுத்தரான், ரப்பன கஃபிர்லனா ஒலி இஹ்வானினா அல்லதீன சபக்குனா பில் ஈமான், இறைவா எங்களை மன்னிப்பாயாக, ஈமானோடு எங்களுக்கு முந்தி போயிட்டாங்களே எல்லாரையும் மன்னிப்பாயாகனு கேட்க சொன்னான். அப்போ போன அம்புட்டு பேருடைய கபரிலையும் போய் அப்படியே கேட்குறோம், இருந்த இடத்துல இருந்துட்டு தான் கேட்குறோம். அப்போ முந்தி உள்ளவர்களுக்கெல்லாம் துவா செய்யும் பொழுது அங்கே போய் கேளுங்க நல்லா சொல்லலையே, அதனால் கபூரில் போய் தான் பெற்றோருக்கு செய்யணுன்றது கிடையாது. அது கபருக்கு போகிறதுங்கிறது பெற்றோரை மட்டும் கருத்தில் கொண்டு போகாமல் கபராளிகள் கபரு சேரத்து மரணத்தை யாவப்படுத்திட்டு வரணும், பெற்றோரையும் போய் பார்த்துட்டு அதுவும் மரணத்தை யாவப்படுத்தும்ல, அம்மாவெலாம் இருந்தாங்க போயிட்டாங்க நம்மளும் தான் போக போகிறோன்ற ஒரு அதை மனசில் அந்த உறுதிப்படுத்திட்டு வந்தால் நம்ம கொஞ்சம் நாளைக்கு நல்லவனாக இருக்கும். அது மறந்துட்டால் மறாவிற்கு போனால் ஒரு சார்ஜ் ஏற்றின மாதிரி, அதுக்கு தான் கபருக்கு போகிறது இருக்கே தவிர, இது வந்து துவா செய்வதற்கு அவங்களுக்கு துவா செய்கிறதுக்காக போகிறேங்கிறது கிடையாது, என்னுடைய ஒரு மரண பயத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு போகிறேன், அதான் அதில் உள்ளது.